வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கோட் தேர்ட் சிங்கிள் வந்துருச்சு இல்லையா? ஆமா வந்துச்சு. ஆனா வந்த வேகத்துல பல ட்ரோல்களை சந்திச்சு விட்டது அந்த பாட்டு. சரி, நான் ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன். இப்ப அதை பத்தின நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் வந்து அதை பார்த்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஒரு ஃபீட்பேக் சரியா பண்ணிருக்காங்களா, இல்ல கொஞ்சம் தப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டு மீம்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப முதல்ல நம்ம பார்க்க போற ஒரு மீம் என்னங்கறத பார்த்தோம்னா, இதோ உங்களுக்காக பிபி ஓன் கங்கை, உங்க குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா பொல்லாங்குழி ஆடுகிறேன்டா, அதை விட்டுட்டு எங்க வாழ்க்கையில அந்த லாரன்ஸ் மீம் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. பட் நமக்கு சிரிப்பு வருது. என்ன பண்றது, அவர் மீம் வந்து சிரிப்பா போட்டிருக்காரு, ஆனா அது உண்மை. ஓகேவா, குடும்பமா இல்லப்பா, ஒரு குடும்பமா வந்து பண்றது அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம் தான், அது பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலங்கிற இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா பெட்டர்னு தோணுது. ஒர்க் அவுட் ஆகாத இடங்களை புரிஞ்சுக்கிட்டு அது ஒண்ணு நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கணும், ஏதாவது பண்ணிக்கணும். இல்லை, நான் என்ன ஆனாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவேன், விடமாட்டேன், எங்கள் குடும்பத்தை விடமாட்டேன்ட்டு சில கொள்கைகளை தளர்த்திக்கிறது நல்லது எனக்கு தோணுது. ப்ரொஃபஷனை வேற மாதிரி பார்த்தா நல்லாருக்கும் தோணுது. உனக்குலாம் என்னையா ஆச்சு, ஆசைய கத்துல தூது விட்டு ஆட்டமா தேரோட்டமாலாம் எழுதிட்டு அப்படின்னா ஸ்விங்கிட்டு பிரிக்கிட்டு வச்சுட்டு ஃபீல்லாம் ஃபீலிட்னு வாந்தி எடுத்து வச்சிருக்க அப்படின்னு கங்கை அமரனை போட்டு மீன் போட்டு வச்சிருக்காங்க. உனக்கு தெரியுமா அந்த மீம் பார்த்தேன், புரியுது. கங்கை அமரன் இதுக்கு வந்து நம்ம இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம்ல, ப்ரொஃபஷனலா வந்து கவிஞர்கள் கொடுங்க, இதுக்கு சதைச்சு விட்டுறாங்க. நடிகர்கள் வந்து எழுதி விட்டா தனுஷ் சிவகார்த்திகேயன்லாம் வந்து என்ன அரபி குத்து, அலமதி அபிபு, உருட்டப்புற இந்த மாதிரி ரிசிஸ்ட் விவேக் இருக்கார்ல, அவர் எழுதுறதே குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஷனலாக வந்து கவிஞர்கள் எழுதுன மதன் கார்கி, கங்கை அமரன் மாதிரி ஆட்கள் எழுதுன பாடல்களே வந்து ஸ்பார்க் விசில் போடுங்கிற மாதிரி தானே இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க எழுதுற பாட்டாவது ஹிட் ஆகுது இந்த ஜென்ரேஷனுக்கு. அந்த பெப்ப பொடிச்சு எழுதுறாங்களே, மக்காமிஷி, அப்புறம் வந்து இந்த சும்மா, அதுக்கப்புறம் வந்து நீங்க என்னதான் வந்து ட்ரோல் பண்ணாதான் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, நமக்கு இரிட்டேட் ஆகுது அதுவும் கத்துனாலும், இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன் மெட்டீரியல் அதுதான். ஓகேவா, அந்த மேட்டரை கூட இது பண்ண முடியலன்னா நம்ம சரி அதுக்கு மேல ஒண்ணு பண்ணணும்ல. அடுத்து ஃபார் மை பாய் ஏகே அப்படின்னு போட்டிருக்காரு வெங்கட் பிரபு. இப்போ கலாய்க்கிறதுக்காக போட்டிருக்காங்க, எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து கஸ்டடி மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு பெரிய தமிழ் சினிமாவில் இன்னைக்கு நம்பர் ஒன் இடத்துல வச்சு பேச போற ஒரு ஹீரோவோட படம் கிடைச்சுன்னா அந்த இடத்துல ஏகேக்கு விசுவாசமா இருப்பாரு. அப்படியா, இல்ல மாநாடுக்கு அப்புறம் நடந்திருக்கும், கஸ்டடிக்கு முன்னாடி நடந்திருக்கும், அப்படி வேணா எடுத்துக்கலாம். இல்ல மாநாடுக்கு முன்னாடி தான், மாநாடுக்கு அப்புறம் அதான் மாநாடு டைம்ல நடந்திருக்கும், தெரிய நடந்திருக்கலாம். பாப்போம், அண்ணா வந்து ஏதாவது எக்ஸ்பிரிமெண்டா பண்ணும்போதுதான் ஏதாவது பண்ணி விட்டு போயிடறானு, வெறுப்பாவது எனக்கு. அவர் கம்ஃபர்ட் ஜோனை வெட்டு வெளில வரும்போது இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறது உண்டு. வீஸ்ட்டு புளி இந்த மாதிரிலாம் வேற ஒரு ஜான்ரா படமாக பண்ணுவார், அப்பெல்லாம் வந்து ஏதாவது பண்ணி விட்டு போயிடறானுங்க. இப்போ குருபாய் என்ன ஒரு மீம் போட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு யுவன் ஃபேனாக எனக்கு சிங்கிள் வர்றது ஹாப்பியாக தானே இருக்கணும், ஆமாம், ஆனால் எனக்கு படப்படன்னு நெஞ்சு பிடிச்சிட்டு வருது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அது யுவன் ஃபேனுக்கு மட்டும் இல்ல, யுவன் வந்து விஜய் ரசிகர்களுக்குமே அப்படி, அது யுவன் எப்ப சைன் ஆனாரோ அதுல இருந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்குன்னே சொல்லலாம். அப்டேட்னாலே ஏங்கிட்டு இருந்த, அப்படி ஃபயரா வெயிட் பண்ணிட்டு இருந்த பசங்க அப்டேட்டா அப்படின்னாலே தெரிச்சு ஓடுற அளவுக்கு போதும் மேடம், போதும் அப்டேட் வேணுமா இல்ல வேணாம். எனக்கு என்ன இதுனா, இதுல வந்து சரி பாடல்கள் சுமாரா இருக்கா, ப்ரீவியஸ் அனிருத் போட்ட அளவுக்கு இல்லையான்னு கேட்டா அது உண்மைதான். ஆனா சின்ன சின்ன கண்களும் அந்த மாதிரி நல்ல மொத்தமா அந்த பொதுமைப்படுத்துறது அந்த நல்ல பாட்டும் போயிருது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, மணக்குமுறல் இருக்கு. அடுத்து லியோ போட மீம், துப்பாக்கி வாசையில பார்த்திபன், ஸ்பார்க் இல்ல பார்த்திபன் பேசாப்ப, அவங்க வந்து லிரிக் எழுத விட்டது இப்போ ஒரு ஒரு அறிவு. இந்த ஜென்ல பசங்க இருப்பாங்களே, இப்போ அதாவது சின்ன வயசு விஜய்க்கு தான் வந்து பாட்டு எழுதுனாங்கன்னா இந்த ஜென்ல உள்ளவங்களே எழுத விட வேண்டிய தானே. இல்லை இது என்ன ஜானர், ஒரு பால் டப்பா பவுடர் டப்பான்னு கூட்டு வந்து எழுத விட வேண்டிய தானே, எதுக்கு நல்லா போற கிளப் போறான்னு அதாவது. இல்லை எனக்கு இதுதான்ப்பா ஏற்றுக்கவே முடியல, எனக்கு இப்போதான் இதுவே தோணுது. யங் விஜய்க்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஃபியூச்சரில் ஒரு வேளை டைம் ட்ராவலாக இருக்கிற பட்சத்தில் ஃபியூச்சரில் இந்த பாட்டு நடக்கும்னு வச்சுக்கிறேன், நான் இமேஜின் பண்ணி ஃபியூச்சரில் இந்த மாதிரி போட்டாங்க. ஃப்யூச்சரில் இப்பெல்லாம் பாட்டு இருந்தா என்ன பண்ணுறது, ப்ரெசென்ட்லேயும் தாங்க முடியல. சாரி சாரி சார், சரி ஒரே ஒரு குறை தான், என்னது ஜானி மாஸ் கொரியோகிராஃபி மட்டும் இல்லை அப்படின்னு. இல்லை அந்த குறைய வந்து இதில் தீர்த்துட்டாங்க, செப்பு அப்படிதான் இருக்கு. இவர் ராஜசுந்தர மாஸ்டர் தானே, அதுக்கு ஆடி பார்த்தேன் சார், அது கூட வரல. மேபி
நான் இப்படி நினச்சி என்ன ஆறுதல் படுத்திக்கிறேன். அது என்னன்னா இந்த ரொம்ப ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறக்காக அவங்க வந்து அந்த மாதிரி இந்த சின்ன டான்ஸ் வச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஹூக் ஸ்டெப்பிங் அது மெயினான ஒரு ஸ்டெப்பு. ஓகே நீங்க சொல்றது புரியுது. ஸ்டெப்பே இந்த லெவல்ல இருக்குன்னா படத்துல என்ன லெவல்ல இருக்கும்னு கேக்குறது புரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு படத்துல ஒரு ஐயா நல்லா ஆடி இருப்பார், நல்ல டான்ஸா தான் இருக்கும். ஆனா அந்த ஹூக் ஸ்டெப்பாக வரக்கூடிய அந்த போர்ஷன் வந்து அந்த பாட்டு மற்றதுக்கெல்லாம் ஆனதை கூட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கணும். அப்போ பார்க்குறவன் எப்படி நினைப்பான்? புரியுது ஐயா, அதுதான் இங்கே எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்கிறேன். அதாவது டான்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லைப்பா, பார்க்க லுக் வைஸாக வந்து எங்கே அழகாக இருக்கிற விஜய் வந்து கொஞ்சம் டை எடுத்து ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ணாதால எங்கே தான் இருப்பார். அவருக்கு டிஏஜிங் பண்ணினு இதை பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஆடுற விஜய் இப்படி ஆட விட்டுருக்காங்கன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறேன். டிஏஜிங் எதுக்கு பண்ணுவாங்க? இப்போ ஒரு ஆக்டரை வந்து ஒரு ரோலுக்கு மாத்திரம் அவர் கொஞ்சம் எங்க தெரிய மாட்டார், தெரிய மாட்டார் பார்க்கும் போதுன்ற போது அந்த ரோலுக்கு அந்த டிஏஜிங் பண்ணி பண்ண ஆட்டிருக்கிறாங்க. இது அப்படி என்ன, எத்தனை வயசு? 19 வயசா? 19 வயசா? அது இல்ல எப்படியும் ஒரு 25 வயசா தான் இருக்கும். லியோனே எங்க தானங்க இருந்தார் அந்த பிளாஷ்பேக்ல, அந்த லுக்கு கூட வச்சிருக்கலாம். மாஸ்டர்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ட்ரிம் பண்ணார் நினைச்சேன். ஆமா, அத பார்த்துட்டு எவ்வளவு விஷயங்கள் போட்டாங்க. அதத்தான் சொல்றேன், இது எக்ஸ்பெரிமெண்ட்ங்க. நல்லா ஆடுறவரை கூட்டு வந்து நல்லா ஆடம வைக்கிறதும் எங்கே இருக்கிறதை கூட்டு வந்து அமல் டேவிஸ் மாதிரி மாற்றி விடுறது எக்ஸ்பெரிமெண்ட்டு. அடுத்த மீம் என்ன போட்டிருக்கோங்க, கோ டீம் இன்னொரு சிங்கிள் ஒன்று இருக்கு ரிலீஸ் பண்ணவாளே. அந்த அளவுக்கு ஆகி போச்சுங்க, ஃபோர்த்து சிங்கிள் ஏதோ இருக்குங்கிறாங்க. அது இளையராஜா எதுவும் பாடி இருக்காரா? இல்லை அவர் கார்த்திக் ராஜா இளையராஜா அவங்க மட்டும் இன்னும் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் அப்போ குடும்பத்தோட எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒத்துக்க மாட்டேன். ரவுண்ட் ஆயிரும். அதான் அப்போ பிரேம்ஜி வெறும் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம், ஒத்துக்க மாட்டேன். ஏதோ பண்ணியிருக்காரு. நடிக்கிறதுக்கு கிரெடிட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மேபி பிஜிஎம்ல ஏதாவது போர்ஷன்ஸ் ரேப் பாடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நடிச்சிருக்காரு. சரி பாய், இதெல்லாம் அதான் செஞ்சு விட்டாங்க. குட் ஆல்பம்ஸ், ரெகுலர் அப்டேட்ஸ். ஒரு ஒரு அப்டேட்டுக்கும் ஹைப் ஆகி எக்ஸைட் ஆகும். எப்போடா டைம் ஆகும்னு இருக்கும். ப்ரீ ரிலீஸ் எக்ஸைட்மெண்ட் பீக்ல இருக்கும். எப்படி இந்த ஃபேன் பேஸ். தி டேஸ் தட் வோன்ட் கம் பேக் அகைன். நாம என்ன ஒரு படம் தான் இருக்குது. சேட் மீம். ஆஸ் எ தளபதி ஃபேன் எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அடிச்சு பாருங்க. அது ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சேட் தான். நடக்கலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அரங்காதாசுரன் பாட்டு வந்துமே ட்ரோலாக தான் ஆச்சு. இந்த மாதிரி ராயன் படம் வந்த டைமில், அந்த டைமில் கொஞ்சம் கொண்டாடம் சார். இப்போ தனுஷ் பாடி முடிச்சோன்னா ரஹ்மான் சார் இப்படி பண்ணுறது பாட ஆரம்பிக்கிறது ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஆல்பமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்பம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு. அந்த மாதிரி கோட்டு வரும்னு ஒரு நப்பாசை இருக்குது. பார்ப்போம், படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பிஜிஎம் கிங்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்ல ஒர்க் பண்ணி பாட்டையும் வந்து அப்படி நல்ல பாடல்கள் நல்ல ஆல்பம் மாற்றுறதுக்கான ஒரு வலிமை இருக்கு இவனுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம். வலிமையே இல்லைன்னு சொல்ல வரீங்க. அது எப்படி கூச்சமே நான் பேசுறேன். ப்ரோ விபி என்னடா இது அப்படின்னு மரியாதை எல்லாம் போட்டிருக்காரு அடுத்த மீம்ல. பட் நாங்கள் வந்து மரியாதை கொடுப்போம். அந்த டாங்கிற பாட்டை கட் பண்ணிடுறோம். விபி நான் ப்ரோ என்னடா இது, பீஜிங் நல்லா தான் இருக்கு ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டிட்டீங்க. நீங்கள் பார்த்துருந்தாங்கன்னா இன்னொன்னு பெரிய டைம் ப்ராசஸ் எடுக்கும். அது ஒரு வருஷம்லாம் பத்தாது. அந்த டைம் கூட டிஏஜிங் பண்ணி விட்டா அந்த மாதிரி ஒர்க் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இதை ஃபீட்பேக் எடுத்து இது இது வந்து யார் தலையில கட்டுறது? இப்போ இப்போ வந்து படத்தை கொடுத்துட்டு இல்லைங்க ஒரு வருஷம் டைம் ஆகும் இப்போதைக்கு தான் பண்ண முடியும் பாருங்கன்னு சொல்றது. அது பேசாமல் வந்து போய் எங்கே தான் இருப்பார், எதுக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி படம் வர்றதுக்கு முன்னாடி இதை பேசுறது வந்து ஒரு இதாக இருக்கலாம். தப்பா போடலாம். மேபி படம் வந்ததுக்கப்புறம் மேபி ஏதாவது க்ளோனு இல்லை இது வேற மாதிரி ஒரு இல்லை கதை எப்படி வேணால் இருக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குல்ல, நம்ம பார்த்தோன்னே இந்த படத்துக்கான ஹைப்போ ஒரு விஷயமோ ஒன்று இருக்குல்ல, அதுலேயே இவங்க வந்து சில விஷயங்களை தரும்போது நான் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்ட்டு இந்த அப்டேட் எல்லாம் ரசிக்க முடியாத ஒரு தன்மைக்கு நம்மளை தள்ளிடுறாங்களோ. இல்லை நான் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி லுக்கெல்லாம் பொதுவாக அந்த விஜய் மாதிரி விஜய் படங்கள்லேயே இல்லை மற்ற படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ப்ரைஸாக வச்சு படத்தில் ரிவீல் பண்ணுவாங்க. கரெக்டாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா இது பழக்கப்படுத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது. முன்னாடியே விட்டு ஒரு பாட்டு இது இப்படிதான் படத்தில் இருக்கு, இதை நீ பார்த்து பழகி போய் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு புலி படத்தில் பண்ணியிருந்தா நான் நேராக போய் தியேட்டரில் பார்த்துருப்பேன்.
அந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக பார்த்தேன் இந்த ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அடுத்து என்ஹான்ஸ் பண்ண போகிறதா ஃபைன் டியூன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இன்னுமே அது எப்படி எந்த அளவுக்கு ஃபைன் டியூன்லாம் வரும்னு. தீனா துள்ளுவதிலமை நந்தா மௌனம் பேசியதே எட்ஸட்ரா அப்படின்ட்டு பீக்கில் இருந்தப்பவே விஜய் சாருக்கு வந்து புதிய கீதை மாதிரி சுமார் ஆல்பம் தான் கொடுத்தாரு தலைவன். அது தெரியாமல் ஃபார்ம் அவுட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இவனுக்கு நம்ம தளபதி மேலே இதை வன்மம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. கிடையாது, இது என்னன்னா ஒன்று இதை வந்து விஜய் சாரோட பியூர் ரியேட்டரை வந்து இந்த போட்டுருக்கணும், இல்லைன்னா ஏதோ 2K விவரம் தெரியாத 2K யாராவது போட்டுக்கணும். இப்போ என்னன்னா புதிய கீதை பாட்டெல்லாம் வந்து ஹிட்டு, ஓகேவா? புதிய கீதை பாட்டெல்லாம் வந்து இப்போ போய் நீங்க ஆல்பம் செக் பண்ணீங்கன்னா எல்லா பாட்டும் நீங்க கேட்டிருப்பீங்க. அது புதிய கீதை கேட்டிருப்பீங்க அப்படின்ற தெரியாம இருக்கலாம், நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். ஆமா, அது ஆவரேஜ் ஆல்பம்லாம் கிடையாது. இப்போ யூன் பீக்ல இல்ல ஃபார்ம்ல இல்லைங்கிற மேட்டர் பேசணும், அவ்வளவுதான். தவிர அப்படி பார்த்தா வலிமை படத்துல என்ன பண்ணி வச்சிருந்தாரு யுவன், அதே புல்லாங்குழல எடுத்துக்கொண்டு. ஆமா வாங்க சார், எல்லா டியூனையும் உனக்கு அடிக்கிறேன் அப்படின்னு. அதை எந்த கேஸ்ல சேர்க்கறது இல்ல, இது வன்மத்தினால் கிக்கப்பட்ட ஒரு மீமாக தான் தெரியப்படுகிறது. ஆமா, அடுத்த மீம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்பார்க் எப்படி விப்பி டிரைவர் முன்னே வச்சுதான் ஓட்டணும். அவங்க இருக்கலாம் விஷ்ணுவர்தன், அப்புறம் விப்பி வந்து உட்கார்ந்து தலையில கைய வச்சிருக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க போல முன்னாடியே. இப்படிதான் பாட்டு இருக்க போதே. No disappointment. அடுத்து gonna tell my kids that this is Amal Davis and his Kunuvaava அப்படின்னு போட்டிருக்காங்க. Kunuvaavaana? Kunuvaavaana அந்த கேர்ள்ஃப்ரெண்ட் பிரேமலோட பேசிட்டு போவோம்ல, அமல் டேவிஸ். ஆமா, ஒரு கேர்ள்ஃப்ரெண்ட் யாருனே காட்ட மாட்டாங்க கடைசியில், அவங்க தான் இவங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அவர் லைக் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு பாருங்க, சங்கீத் பிரதாப் அந்த ஆக்டர். ஆல்ரெடி இந்த கேம்ஸ் ஒன்று விட்டாங்களே அதுக்கே இந்த மாதிரி அமல் டேவிஸ்ன்னு சொல்லி ட்ரோல் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கும் லைக் பண்ணி வச்சிருந்தோம். அதிகமாக நம்ம அமல் டேவிஸோட மீம் பார்க்க முடியுது. பிரேமுலு படத்துல எப்படி இப்படி கொடுத்துருவேன், பிரேமுலுல ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. அதாவது யாரு, மேத்யூ தாமஸ் லியோல பையனை எடுத்துருப்பாப்ல, அவர ரெஃபரன்ஸ் எடுக்க சொன்னதுக்கு இவனை எடுத்து வச்சுட்டாங்க. கொஞ்சம் கோலாலாயிடுச்சு பார்க்க பார்க்க, பிடிச்சிருமோன்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்குதான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கு தாட் வந்துருச்சு பிடிச்சிருமோ அப்படின்னு. ஒரு அணிலாக நான் கத்தக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறேன். இயர் 2050 புதிய இந்த படத்திலையும் ஏத்துக்கவே முடியாது. இப்போ வரையும் கலைக்கப்பட்ட பாடல் இது நல்ல பாடுன்னு அம்மா சாங்க தூக்கிட்டு வாங்க நாங்க சொல்றேன். அதான் சொல்றேன், அதுக்கு எதுவும் டையா போச்சு. அப்படி பார்த்தா இவனு கூட அஜித் தத்தன படம் ஒர்க் பண்ணிருக்காரு, விஜயத்தன படம் ஒர்க் பண்ணிருக்காரு. நீங்க பாக்கணும் ரெண்டு படம், ரெண்டு படம் புதிய கீதை அது ஆல்பம் கிட்டு. இது ஒரு படம் சரியா போகல, ஆல்பம் வந்து சரியா ரீச் ஆகல, ஒரு பாட்டு நல்லா தான் இருக்கு. இது மொத்தமா பார்க்கும்போது இந்த ஆல்பம் வந்து டல்லான ஆல்பமா தெரியுது. இது வரைக்கும் மூணு சாங் வந்ததை பார்த்தோன்னே மேபி அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாங் வச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இதுவும் மறந்துடும். இந்த ரெண்டு பாட்டு நல்லா இல்லைங்கிறதே மறந்துடுவாங்க. என்ன சொல்றதுனே தெரியல சார், நீ இவ்வளவு விஷயம் சொல்ற, என்னால கேட்க முடியல. அந்த பாட்டு தான் மைண்டுக்கு வருது. அஜித் சாருக்கு நல்ல பாட்டு போடுவாரு அப்படிங்கிறது மட்டுமே வந்து ஒரு நேச்சராக அஜித் சாரோட கெரியர்ல அது பெரிய ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. இவன் அதுங்களாம் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ ஃபார்ம்ல இல்லைங்கிற ஒரு பேச்சு இருக்கும் போதுனா விஜயும் வந்து இவன் கூட சேர்றாரு. சே மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கங்க, என்ன பண்றது. பீக்ல இருக்கும்போது ஒரு கதை எந்த டைரக்டருமே கொண்டு போய் இவன்ட விடல. ஆமா, இப்ப வெங்கட் பிரபு தான் கடைசியா வந்து சேர்த்துருக்காரு. கரெக்ட். அப்போ அவரு ஒரு படம் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த படம் பாத்துக்கலாம். அடுத்த படம் அனிருத் வந்து சேவ் பண்ணுவாரு, பாத்துக்கலாம் விடுங்க. ஓகே, அவ்வளோதான் ஸ்பாட்டோட மீம் ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரோல் ஆச்சு இல்லை கோட்டு படத்துக்கு ஏதாவது மீம் ரியாக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னு ப்ரைஸ் பண்ணாங்கன்னா அதையும் தூக்கிட்டு வந்துடுறோம். அன்டில் தென் உங்களை வந்து நாங்கள் ரெண்டு பேருமே விடைபெறோம். ஓகே டாட்டா, பை பாய்.